மீண்டுமாக இந்த நேற்று வர நிகழ்ச்சியில் இந்த இஸ்ரேல் பாலஸ்டீனியன் கான்ஃப்ளிக்டில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம எருசலேமை பற்றி சில விஷயங்களையும் கரண்ட்டாக நடக்கிற சில அஃபேர்ஸையும் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம அதை பார்க்கலாம். இந்த எருசலேம் அப்படிங்கிறது இன்றைக்கி உலகத்தினுடைய மோஸ்ட் சென்சிட்டிவ் பிளேஸாக மாறிடுச்சு. இன்றைக்கி மட்டும் இல்லை, 2000 வருஷமாக அது அப்படி தான் இருக்குது. இந்த எருசலேமுடைய பூர்வீகம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆபிரகாமுக்கிட்ட மெல்கிசேதேக்குங்கிறவர் அப்பமும் ரசமும் கொண்டு வர்றார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு. இந்த சாலேம் தான் எருசலேம். சாலம் என்பதற்கு சமாதானம்னு பேர், எருசலேம் என்பதற்கு சமாதானத்தின் நகரம்னு பேர். சரி, அதுக்கப்புறம் எருசலேம் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் 19 அதிகாரத்தில் வருது. அங்கே தான் எபூசு, அதுதான் எருசலேம் அங்கேன்னு குறிக்கப்படுகிறது. இந்த எபூசியர்கள் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆபிரகாம் வரும்போதே இருக்கிற ஜனங்கள். அவங்க இருக்கிற தேசத்தை தான் கத்த தருவேன்னு அவங்களுக்கு சொல்கிறார். இந்த எபூசியர்கள் தான் பின்னாட்களில் எருசலேம் மக்கள், எருசலேமாக மாறியது. இந்த எருசலேம் அப்படிங்கிறது தாவீது காலத்தில் தலைநகராக இருந்தது. அதற்கு பிறகு சாலமோன் காலத்தில், ரெகபியாம் காலத்தில் இப்படிலாம் இருந்தது. அதற்கு பிறகு இந்த எருசலேம் நேபுகத்நேச்சரால் பிடிக்கப்பட்டது. அதற்கு பிறகு இந்த எருசலேம் மேதிய பெர்ஷியர்கள், கிரேக்கர்கள், ரோமர்கள், பைசாண்டியர்கள், துருக்கிகள், ஒட்டமான் துருக்கியர் எல்லாராலையும் ஆளுகை செய்யப்பட்டிருக்கு. அதாவது அதிகம் ரத்தம் சிந்தின பட்டணம்னு கூட இதை நம்ம சொல்ல முடியும். சரி, இந்த எருசலேமுக்கு என்ன இப்போ பிரச்சனை, இது யாருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பிப்ளிக்கலாக பார்த்துட்டோம்னா, ஆபிரகாம் காலத்திலிருந்து அது அவங்க கையில் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியுது. தாவீது காலத்தில் அவங்க அங்கே அரசான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு புரியுது. சரி, அதெல்லாம் இல்லை, நாம் இந்த காலத்துக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால், இயேசு காலத்தில், அதாவது இயேசுக்கு பிறகு கிபி 70 எருசலேமிலிருந்து யூதர்கள் உலகம் முழுக்க விரட்டப்பட்டார்கள். அந்த எருசலேம் அதற்கு பிறகு ரோமர்கள் வசம் போச்சு. ரோமர்கள்லேருந்து பைசாண்டியர், ஒட்டமான் துருக்கியர் இவங்க எல்லா கையிலையும் போய் கடைசியாக 1917 வரைக்கும் அது ஒட்டமான் துருக்கியர் கையில் தான் இருந்துச்சு. அதற்கு பிறகு இங்கிலாந்து ஜெயிச்சு அது இங்கிலாந்து வசம் வந்தது. ஸோ எருசலேம் பட்டணமானது இங்கிலாந்து வசம் வந்த பிறகு 1967 வரைக்கும் அது இங்கிலாந்திலிருந்து யூஎன் கையில் இருந்துச்சு. யூஎன் கையிலிருந்து 1967 அங்கே நடந்த ஒரு 6 யுத்தத்தில் இஸ்ரேலர்கள் அதை ஜெயித்து வாங்கினாங்க. சரி, இந்த எருசலேம் இன்றைக்கி ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அந்த எருசலேமுடைய மைய பகுதியில் ஒரு மாஸ்க் இருக்கிறது, அல்லக்ஸா அப்படின்னு சொல்லி அதற்கு பெயர். அந்த மாஸ்க் இருக்கிற இடத்துல தான் தேவாலயம், அதாவது சாலமோன் கட்டின தேவாலயமும் அதுக்கு பிறகு செருபாபேல் கட்டின தேவாலயமும் இருந்தது. கிபி 1 அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு 10 அதாவது ஏறக்குறைய 900 வருஷம் கழித்து அந்த மாஸ்க் அங்கே கட்டப்பட்டது. அதற்கு பிறகு இன்னைய வரைக்கும் அந்த மாஸ்க் அங்கே நிற்கிறது. ஸோ இந்த எருசலேம் யூதர்களுக்கு ஏற்கனவே தேவாலயம் இருந்ததுனால அது முக்கியமான இடம். ஏன்னா அவங்க 3வது தேவாலயம் கட்டணுங்கிறது தான் அவங்களுடைய பிளான். இப்போ அங்கே மாஸ்க் இருக்கிறதுனால அது அங்கே இருக்கக்கூடிய அரபியர்களுக்கு மிக முக்கியமான இடம். அவர்கள் அதை உலகத்தில் இருக்கிற மோஸ்ட் சென்சிட்டிவான மாஸ்கில் ஒரு மாஸ்க்காக வச்சுருக்கிறாங்க, இம்பார்ட்டன்ட் மாஸ்க்காக அவங்க வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த பட்டணம் யாருக்கு அப்படிங்கிறதான பிரச்சனை தான் போயிட்டுருக்கு. அது சட்டப்படி பார்த்திங்கன்னா, ஜெனீவா ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க. 1வது உலக யுத்தத்துக்கு பிறகு லீக் ஆஃப் நேஷன்ஸ் சேர்ந்து ஜெனீவாவில் இந்த யுத்தத்துக்கென்று ஒரு வரைமுறை வகுத்தார்கள். அதாவது அந்த யுத்தத்தின்படி யுத்தம் முடியும் போது ஒரு இடத்தை யார் எவ்வளோ தூரம் பிடிச்சிருக்காங்களோ அது அவர்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதன் அடிப்படையில் 1967 எருசலேமை யூதர்கள் பிடித்து விட்டபடினாலே அந்த டெம்பிள் மவுண்ட் உட்பட முழு எருசலேமும் அவர்களுக்கு சொந்தம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 1917 முன்னாடி எப்படி இருந்துச்சோ அப்படி எங்களுக்கு எருசலேமை திருப்பி கொடுங்கன்னு சொல்லி பாலஸ்தீனர்கள் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த பாலஸ்தீனர்கள் யூதர்கள் யார், இந்த யூதர்களுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த நேற்று வரையில் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எருசலேம் பற்றி தான் பார்க்குறோம். ஸோ இந்த எருசலேம் யாருக்கு தான் சொந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ளிக்கலி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இஸ்ரவேலர்களுக்கு சொந்தம். சரி, ஆட்சி முறையை எடுத்து பார்த்தீங்கன்னா, தாவீது அங்கே ஆட்சி பண்ணியிருக்கிறாரு, தலைநகராக இருந்திருக்கு. யூதர்களுக்கு ஏறக்குறைய 120 வருஷத்துக்கு மேலே அது தலைநகராக இருந்திருக்கு. இல்லைங்க, அதெல்லாம் இல்லை. இப்போ நீங்கள் இந்த காலத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஜெனீவா ஒப்பந்தத்தின்படியும் அவர்களை பிடித்திருக்கிறபடினாலே அது அவர்களுக்கு சொந்தம். இப்போ அவங்க பாலஸ்தீனர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, அந்த மாஸ்க் அந்த டெம்பிள் மவுண்டில் இருக்கிறதுனால அதை எங்ககிட்ட கொடுத்துருங்க, அது எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே எங்கள் 2 அங்கே இருந்துச்சு, இப்போ 3வது தேவாலயம் அங்கே வரணும் அப்படின்றது அவங்களுடைய திட்டமாக இருக்கிறது. ஆனால் இன்னும் ஒரு பெரிய ஆச்சரியத்தை நல்லா கவனிச்சு பாருங்கள். 1948 யூதர்கள் அங்கே வந்துட்டாங்க. 1967 எருசலேம் முழுக்க அவங்க கைக்கு வந்துருச்சு. ஆனால் இன்னும் அந்த மாஸ்க் அங்கே நிற்குது. அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1967 ஒரு சட்டம் போடப்பட்டது. அதாவது எருசலேமில் இருக்கிற எந்த வழிபாட்டு தலத்தையும் இடிக்கக்கூடாதுங்கிறது தான் அதோடைய சட்டம். அந்த சட்டத்தின்படி தான் வெறும் மாஸ்க் மட்டும் இல்லை, எத்தனையோ மதங்களுடைய வழிபாட்டு தலங்கள் அங்கே இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் கூட, ஏன்னா யூதர்கள் கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை,
அந்த வழிபாட்டு தலங்கள் கூட அங்கே இருக்குது. இன்னும் அதை இடிக்காமல் அவங்க வச்சுருக்கிறாங்க. அவங்க அதை பல வரலாற்று சிறப்பு காரியங்கள்லாம் சொன்னாலும் அந்த இடத்துல இன்றைக்கி கிறிஸ்தவ தேவாலயங்கள் இருக்குது, அதை கூட அவங்க இடிக்காமல் வச்சுருக்கிறாங்க. இப்போது நாம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நம்ம இந்த மாதிரி செய்தியெல்லாம் போடும்போது இஸ்ரவேலர்களுக்கு நம்ம ஆதரவாகவும் கிறிஸ்தவர்கள் வந்து இஸ்ரவேலருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க, அரபியர்களுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்லாம் நினைக்கிறாங்க. கிறிஸ்தவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நாங்கள் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். என்ன தெரியுமா? இங்கே யூதனும் இல்லை, கிரேக்கனும் இல்லை. புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் நாம் எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுறோம். மொரோக்காக்காகவும் ஜெபம் பண்ணுறோம், பிலிப்பைன்ஸ்க்காகவும் ஜெபம் பண்ணுறோம், மியான்மருக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணுறோம், எல்லா இடத்துக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணுறோம், எல்லா ஜனங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா, தீர்க்க தரிசனமாக எது நடக்கணுமோ அது நடக்க தான் செய்யும். அது நம்ம கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் யூதனாக இருந்தாலும் அல்லது அரபியர்களாக இருந்தாலும் வேதத்தில் என்ன சொன்னது அப்படிங்கிறத நாம் இது சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். மற்றபடி நாம் ஜெபிக்கிறது, இன்றைக்கி 28 லட்சம் காசா மக்கள் அங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட யூதர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். எல்லாரும் மனந்திரும்ப வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு. அவருக்கு யூதனும் இல்லை, கிரேக்கனும் இல்லை. புதிய ஏற்பாட்டுடைய பிரமாணமே ரொம்ப அற்புதமானது. ஆனால் என்ன ஒரு விஷயம், சட்டப்படி பார்க்குறோம், வசனத்தின்படியும் பார்க்குறோம், அதன் அடிப்படையில் தான் இங்கே பார்க்குறோம். பல நேரங்களில் யூதர்கள் சைடும் தப்பு இருந்திருக்கிறது, அதையும் ஐநா கண்டிச்சிருக்குது. பல நேரங்களில் அரபியர்கள் சைடும் தப்பு இருந்திருக்கிறது, அதையும் உலகம் கண்டிச்சிருக்கிறது. நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த எருசலேம் என்பது சட்டப்படியும் சரி வசனத்தின்படியும் சரி அது யூதர்களுக்குத்தான் சொந்தமாக இருக்கிறது. ஐநாவும் அதை அங்கீகரித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாதபடிக்கு அதை தலைநகராக மாறுவதற்கு இன்றைக்கி பல நாடுகள் ஆதரவு தெரிவித்து விட்டது. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே இருந்த பாலஸ்தீனர்களுக்கு யூதர்கள் வந்து குடியேறி அவங்களை எல்லாம் விரட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சரித்திரம் முழுமையாக தெரியாதவர்கள் அப்படி சொல்லுகிறாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே யூதர்கள் வந்தாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி அவங்க முதல்ல அவங்க நாடுங்கிறது எது, அவங்களுக்கு ஒரு நாடு இருந்திருக்கும்ல யூதர்களுக்குன்னு இஸ்ரேவேலர்களுக்குன்னு, அவங்க நாடு எது, எங்கிருந்து அவங்க விரட்டப்பட்டாங்க, திருப்பி அவங்க எங்கே வந்தாங்க, இதை தேடி பார்த்தாலே பல உண்மைகள் நமக்கு தெரிஞ்சிடும். எருசலேம் என்பது வசனத்தின்படியும் சரி அல்லது ஜெனீவா ஒப்பந்தத்தின்படியும் சரி எப்படி பார்த்தாலும் அதற்குள் யூதர்கள் வசம்தான் இருக்கிறது. வாங்க இன்னைக்கு எங்க அங்கே நடந்துட்டு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ அங்கே நடக்கிற விஷயத்தின்படி பார்க்கும்போது எருசலேமிலே சண்டைகள் என்பது ஏதும் இல்லை, அங்கே சமாதானமாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள், அங்கே ராக்கெட் தாக்குறதோ எதுவுமே அங்கே இல்லை. நம்ம அங்கே இருக்கிறவங்களுடைய பேசியிருக்கிறோம், பேசும்போது அவங்க சொன்னாங்க இங்கே சமாதானமாக தான் இருக்கு. அந்த அல்லக்ஸா மாஸ்க் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே வெள்ளிக்கிழமை தொழுகை நடத்தலை, அங்கே தடுத்து நிறுத்திட்டாங்க யூதர்கள், இப்படிலாம் சொன்னாங்க, தடுத்து நிறுத்தப்படவில்லை. ஆனால் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், தொழுகை நடத்த வளர்த்தவங்களை ஐடி கார்டு காட்டிட்டு உள்ளே போக சொல்லியிருக்கிறாங்க. இது வரைக்கும் அப்படி காட்டிட்டு போக சொல்லலை, இந்த முறை பிரச்சனை வந்ததுனால காட்ட சொல்லியிருக்கிறாங்க. 1000 பேர் தொழுகை நடத்தக்கூடிய அந்த தொழுகையில் 100 பேர் நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் தொழுகை நடந்திருக்கிறது, அங்கே வெள்ளிக்கிழமை அந்த தொழுகை அங்கே நடந்திருக்கிறது. எருசலேமை பொறுத்த வரைக்கும் அங்கே அரபியர்களும் யூதர்களும் சமாதானமாக தான் இருக்கிறார்கள். ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் அங்கே இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இப்போ பிரச்சனை டெல் அவ்யூ அப்படிங்கிறதான தலைமை இடத்துல நடந்துகிட்ருக்கு. கேபிட்டல் சிட்டியில் அங்கே பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நிறைய ராக்கெட்ஸ் தாங்கியிருக்கு, நிறைய சைரன்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கிறது, பல பகுதிகளில் நடக்குது. இப்போ இந்த யுத்தத்தை ஹமாஸே நிறுத்த நினச்சாலும் அல்லது யூதர்களே நினைத்த நினச்சாலும் சுற்றி இருக்கிற நாடுகள் நிறுத்த விடாதபடிக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்கள் இப்போ காசா மக்கள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா 28 லட்சம் மக்கள் அங்கே இருக்கிறாங்க, 40,000 தான் ஹமாஸ் தீவிரவாதிகள் இருக்கிறாங்க. அந்த 28 லட்சம் மக்களுக்கு தண்ணி, சாப்பாடு, எலக்ட்ரிசிட்டி, வேலை எல்லாமே இங்கே இஸ்ரேல் சைட்லேருந்தான் போயிட்டு இருந்திருக்கு. இப்போ அங்கே இருக்கிறவங்க கேட்டிங்கன்னா இந்த யுத்தம் தேவையில்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் ஹமாஸை பொறுத்த வரைக்கும் இதை நாங்கள் எப்படியும் முழுமையாக இஸ்ரேலை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி, அதாவது எருசலேமை முழுசாக எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஒருவேளை ஹமாஸே இப்போ வந்தாலும் நிறுத்தக்கூடாத இடத்துக்கு யுத்தம் போயிட்டுருக்கு. என்ன காரணம்னா, இப்போ சிரியா இந்த வாரில் கலந்துக்கிட்டு பிரகடனப்படுத்தியிருக்கிறாங்க, நாங்களும் இந்த வாரில் இணையிறோம் அப்படின்னு சொல்லி. இப்போ நல்லா கவனிச்சிங்களா, ஒரு பக்கம் லெபனான் ஹிஸ்புல்லா வந்துட்டாங்க, இப்போ சிரியா உள்ளே வந்திருக்கு, இப்போ ஈரான் ஏற்கனவே உள்ளே இருக்குது, அவங்களுடைய மிலிட்டன்ஸ் உள்ளே வந்திருக்கிறாங்க, பல லட்ச மக்களை அங்கே அனுப்பி கொண்டு இருக்கிறார்கள். இப்போது ஹமாஸே நிறுத்த நினச்சாலும் இதை நிறுத்த முடியாதுங்கிற இடத்துக்கு போயிருக்கு. சீஸ் ஃபயர், அதாவது இதை சமாதானமாக கொண்டு போயிடலான்னு சொல்லி சவுதி அரேபியா போன்ற அரபு நாடுகளும் பல அமெரிக்கா போன்ற நாடுகள் பேசி கொண்டிருந்தாலும் சமாதானமாய் போகாத அளவுக்கு பிரச்சனையை வேற சிலர்கள் ஆக்கி கொண்டே இருக்கிறார்கள். ஸோ இந்த பிரச்சனை மீண்டும் பெரிய ரூபத்துக்கு போகும் போல தெரிகிறது. 3rd உலக யுத்தமாக மாறுமாங்கிறது இன்னும் சில நாட்களில் தெரிய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னு சொன்னால் லெபனான்லேருந்து தாக்குதல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, இன்னும் அங்கே நிற்கவே இல்லை. ஈரான் பின்னாடி இருந்து செயல்படுகிறது. இதில் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, 2 முக்கியமான நாடுகள் உள்ளே வரணும்னு, ஒன்று துருக்கி, இன்னொன்று ரஷ்யான்னு. இப்போ ரஷ்யாவுடைய வெப்பன்ஸ் எல்லாமே உள்ளே வர்றது தெள்ள தெளிவாக தெரிந்து விட்டது. இதுக்கு பின் கையாக இருக்கிறது ரஷ்யா என்பது மிக தெளிவாக தெரிய ஆரம்பித்திருக்கு.
இது போகிற இதோடைய அப்டேஷன்ஸை இன்னும் கொஞ்சம் அடுத்து வருகிற நாட்களில் உங்களுக்கு சொல்லுவோம். அப்பொழுது ஹமாஸ், இஸ்ரேவேலர்கள், இவங்க ரெண்டு பேர் யார், ஏன் சண்டை போட்டுக்கிறாங்க, இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சண்டைக்கான பூர்வீகம் என்ன, இதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். கத்திரக்கு சித்தமானால் இன்னொரு நேற்று வர நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ.